ஒவ்வொரு சக்கரத்திற்குமான தேவதைகள் கடவுள் யார் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இதை சேர்த்து சொல்லிடலாமான்னு நான் பார்க்குறேன். இப்போ தொழில் அப்படிங்கிறதோடைய கடவுளையும் சேர்த்து சொல்லிடலாமான்னு பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். இப்போ கீழே வந்துட்டு மூலாதாரத்துக்கு வந்துட்டு தொழில் என்னன்னு பார்த்தா படைத்தல், அதுக்கான கடவுள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மா. சரியா, நான் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு வரேன், இதை மட்டும் நான் இணைச்சு சொல்கிறேன். உங்களுடைய அந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்காக நான் இணைச்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இது படைத்த நீங்கள் பாருங்கள் பூமி. சரியா, பூமி தான் வந்துட்டு மூலாதாரத்துக்கு. அப்புறம் என்னது, நுகர்தல் மூக்கு, படைத்தல், அப்புறம் பிரம்மா. உங்களுக்கு புரியுதா? படைத்தல் இந்த நீங்கள் நெல், அப்புறம் காய்கறி, வேற என்னது எல்லாமே, இந்த பூமியில் நீங்கள் விதைக்கிறது எல்லாமே, ஏன் நான் எல்லாமே படைத்தல்னு அர்த்தம். சரியா, இப்போது நான் என்ன கேட்குறேன், நீங்களே இப்போ நீங்களும் ஒரு படைப்பொருள் தானே. இப்போ நீங்களே எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவோட வகுத்துக்குள்ள, அந்த அம்மாவோட வகுத்துக்குள்ள உயிர் வேறெங்கிருந்தோ வந்துச்சு. ஆனால் அந்த பிண்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்த அரிசி, இந்த பருப்பு, இந்த காய்கறி, இது எல்லாமே இந்த பூமியிலிருந்து வந்தது தான் என்பதனால் பாருங்க, அற்புதமாக இருக்கு. படைத்தல் என்கிற தொழில் மூலாதாரம், படைத்தல் என்கிற தொழிலை பிரம்மா செய்கிறார். படைத்தல் என்பதற்கான அந்த மூலாதாரத்திற்கான அந்த பஞ்சபூதம் என்பது எர்த்து, பூமி. புரியுதா? இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் முடிக்கிற தருவாயில் வருவதனால் ஒவ்வொன்றையும் கோர்த்து கோர்த்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற அந்த சயின்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற அந்த விஞ்ஞானத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணலாம். அது உண்மை, உண்மையான ஒரு மெக்கானிசமும் கூட. சரி, இது பிரம்மா படைப்பு. நம்ம சின்ன வயசில் ஒரு சும்மா ஒரு கற்பனை கதை ஒன்று, பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பிரம்மன் ஒரு கைப்பிடி மண் எடுத்து இந்த பையன் நாகராஜனாக இவர்கள் வயிற்றில் பிறப்பானாக என்று அப்படின்னு ஒரு பிடி மண் எடுத்து நம்மளெல்லாம் செய்வார்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, படைத்தல் என்பது மண், அதாவது பூமி சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மளாம் மண், இந்த உடல் என்பது இந்த அரிசி பருப்போடு வந்தது தான். அந்த அரிசி பருப்பு என்பது மண் தான். சரியா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சம் மேலே வரலாம், சுவாதிஷ்டானம். இப்போது சுவாதிஷ்டானம் என்பது நீர். சரியா, இதுக்கான தொழில் என்ன அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன், கடவுள் என்னன்றதையும் சொல்லிடுறேன். தொழில் என்னன்னா காத்தல், படைத்தல் பார்த்தோம், காத்தல் பார்த்தோம். இதுக்கான கடவுள் என்னன்னு பார்த்தோம்னா விஷ்ணு, நாராயணன். சரியா, இப்போ சுவாதிஷ்டானம் என்பது இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்டது, காமம் சம்பந்தப்பட்டது, இன்பத்தை நுகர்தல் சம்பந்தப்பட்டது, நாக்கு சுவையின் சம்பந்தப்பட்டது, காத்தல் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது. இங்கே பாருங்க, படைத்தல் என்பது உருவாக்குதல். சரியா, உருவாக்கு இந்த 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 உலக இந்த அண்டத்தை படைத்தார் கடவுள். அப்புறம் ஸ்பேஸை படைத்தார், ஒளியை படைத்தார், சூரியனை படைத்தார், நிலாவை படைத்தார், பூமியை படைத்தார், இதெல்லாம் உண்டு. ஆனால் காத்தல் அப்படின்னா அது காமம் வயமாகத்தான் வர வேண்டும் என்பதையும் படைத்தார். பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபினோமினன் அழகாக வச்சிருக்கிறார் கடவுள். அந்த காமத்தின் வழியாக இனப்பெருக்கம், நான் மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இனப்பெருக்கம் செய்து 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 தான் இந்த 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 மொத்த அண்டத்தையும் காக்க முடியும். இந்த இனப்பெருக்கம் என்பது இல்லை என்றால் அந்த படைத்தல் அப்படியே தொங்கலாகி போய் அப்படியே முடிந்துவிடும். சரியா, என்பதனால் இந்த காத்தல் அப்படிங்கிற தொழிலை ஒரு வைப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த வைப்ரேஷனை தான் நாம் விஷ்ணு என்று சொல்கிறோம். சரியா, அது எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்றால் நம்மளுடைய சுவாதிஷ்டான பகுதியில் அமர்ந்திருக்கிறது. அது விந்து, அது வந்துட்டு அந்த சுகம் சம்பந்தப்பட்டது, காமம் சம்பந்தப்பட்டது, இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்டது, நீர் தத்துவம் சம்பந்தப்பட்டது என்பதனால் தான் விஷ்ணு பகவான் நீரில் படுத்திருக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா, இப்போ அடுத்தது நெருப்பு தத்துவம். இந்த நெருப்புத்துக்கு நான் இங்கே வரேன், மணிப்புரகத்துக்கு நான் வரேன். மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புரகத்துக்கு வரேன். மணிப்புரகத்தோட தொழில் என்ன, கடவுள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தோம்னா கீழே வந்துட்டு மூலாதாரத்துக்கு படைத்தல் பிரம்மா, அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு காத்தல் விஷ்ணு, அடுத்தது பாருங்க வயிற்றுப்பகுதியில் மணிப்புரகத்துக்கு அழித்தல் திருவண்ணாமலை. சரியா, நெருப்பு, சிவபெருமான். புரியுதா? அதெல்லாம் அழித்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, சிவபெருமான். சரியா, இந்து மதத்தில் அவ்வளவு அழகாக செய்து வைத்திருக்கிறார்கள். சரி, ஸோ எனவே இந்த வயிற்றுப்பகுதியில் இருப்பது அழித்தல் தொழிலை செய்வது. இப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட 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 என்ன ஆகும் தெரியுமா?
அது கொழுப்பாகி விந்துவுக்கு செல்கிறது, விந்துவுக்கு சென்று காமமாகிறது, அது வந்துட்டு என்ன சொல்றது காத்தல் தொழிலை செய்கிறது. சரி, கீழே மூலாதாரத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு பூமிக்கு போயிருது. சரி, இப்போ வயிற்று நிலையை அடிக்கடி சாப்பிட 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 என்ன தெரியுமா, இது மரணம் தான் நேர்கிறது. அழித்தல் தொல்லை செய்வது இந்த வயிற்றுப்பகுதி, புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக. சரி, இங்கே மேலே வரீங்க, இது வந்துட்டு காற்று பகுதி. சரியா, இந்த காற்று என்பதற்கான என்னது தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூன்றுமே முக்கியமான தொழில்கள். இப்போ இங்கே அநாகதத்துக்கு வரும்போது மறை, இப்போ நம்ம ஹிந்துவில் மட்டும்தான் ஒரு அஞ்சு முக்கியமான தொழில்கள் வைக்கிறாங்க, எல்லா மதத்திலையுமே இந்த மூன்று தொழில்கள் தான் சொல்கிறார்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று. இந்து மதத்தில் இன்னும் இரண்டு தொழில்களை அதிகமாக சேர்க்கிறார்கள், அது என்னவென்றால் மறைத்தல் அப்படின்னு ஒரு தொழில், அது இந்த அநாகதத்தில் நடக்கிறது, காற்றுப்பகுதியில் நடக்கிறது. அது அதை பற்றி நான் விளாவரியாக, நீங்கள் அநாகதத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் நான் விளாவரியாக சொல்லியிருக்கிறேன், அது மறைத்தல் தொழில். சரியா, அதற்கு அடுத்ததாக விசுத்திக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அருளுதல் அப்படின்னு ஒரு தொழில், அது வந்து என்னென்னா அது ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு தொழில். அருளுதல், உனக்கு தேவையானவற்றை நான் அருளுதல், அருள் அருள் செய்தல் என்பது இந்த விசுத்தியில் உள்ளது. ஆக்ஞாவிற்கும் சகசிரார்த்தத்திற்குமான தொழில் என்னவென்றால் முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது தான். ஆக இந்த அஞ்சும் தொழில். இப்போ கடவுள் என்று பார்த்தோம் என்றால் கீழே மூலாதாரத்தில் வந்துட்டு பிரம்மா, சுவாதிஷ்டானத்துக்கு விஷ்ணு, மணிப்பூரத்துக்கு சிவபெருமான், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே, இப்போ பாருங்க, பிரம்மா தான் படைக்கிறது, விஷ்ணு தான் காக்கிறது, மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே, இப்போ அழித்தல் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானை சொல்லியாச்சு, மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு மகாதேவன் அப்படி இல்லட்டினா வந்துட்டு பரம்பிரம்மன், இந்த மாதிரி சிவபெருமானையே வந்துட்டு வேறு வேறு வடிவத்திலையே வந்துட்டு சொல்லி 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 ருத்ரன் இந்த மாதிரி வேறு வேறு வடிவத்திலையும் சொல்லி 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 வச்சுருக்கிறாங்க. அவ்வளவுதான் எனக்கு என்னுடைய அவசரம் இதுதான். பெருமக்களை, நான் இந்த குண்டலினி யோகம் என்பதை கம்பேரிட்டிவ் அனாலிசிஸாக லொக்கேஷன், மொத்தம் எத்தனை இதழ் தாமரை, கலர், பஞ்சபூதம், சென்சஸ், புலன்கள், அடுத்தது மந்த்ராஸ், கோயில், தொழில்கள், கடவுள் என்கிற இந்த ஒன்பது பாராமீட்டர்ஸ் வச்சு நான் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் செய்து முடித்தேன். முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகியிருக்கிற மனுஷங்களை பார்த்தோன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் உண்டு உறங்குதல், அவர்களுக்கு வேற எதுவும் யோசிக்க கூட மாட்டாங்க. கொஞ்சம் யோசிக்கிறது, வாழ்க்கையில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குண்டலினி மூலாதாரத்துலேருந்து அப்படி கொஞ்சம் அப்படியே அந்த தெர்மோமீட்டரில் அப்படியே அந்த அந்த மெர்க்குரி மேலே வரும்ல, அந்த மாதிரி மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்துடும். யோசிக்கவே யோசிக்காமல் மிருகங்கள் போல் உண்ண உறங்க என்று இருந்தால் மூலாதாரத்திலேயே குண்டலினி தங்கிவிட்டது என்ற பொருள்.